தோட்டத் தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தினை ஆயிரம் ரூபாவாக உயர்த்துமாறு கோரி மலையக மக்களால் ஆரம்பிக்கப்பட்ட வேலைநிறுத்தப் போராட்டம் மூன்றாவது நாளாகவும் தொடர்கின்றது பல தோட்டப் பிரதேசங்களில் இடம்பெறும் இந்தப் போராட்டம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸால் தனிப்பட்ட முறையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று என விமர்சிக்கப்பட்டு வருகின்றது இருப்பினும் தொழிலாளர்களுக்கான சம்பளம் பெற்றுக் கொடுக்கும் நோக்குடன் கட்சி பேதமின்றி இந்தப் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களை நேரில் சென்று சந்தித்திருந்த போது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் ஆறுமுகன் தொண்டமான் தெளிவுபடுத்தியிருந்தார் இந்நிலையில் நோர்வுட் வெஞ்சர் அப்பலோரன்ஸ் மேற்பிரிவு தோட்ட தொழிலாளர் தேசிய சங்கத்தின் ஆதரவாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தவிர்த்து தேயிலை கொழுந்து பறிக்க இன்று வியாழக்கிழமை சென்றுள்ளனர் இந்த நிலையில் தேயிலை கொழுந்தினை அளவீடு செய்து கொள்ள வந்த ஐம்பத்தி ஆறு தொழிலாளர்களின் கொழுந்துகளை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவாளர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர் அதனையடுத்து நிறை இடமான கொழுந்து மடுவத்தில் தமது தேயிலை கொழுந்துகளை கொட்டி வைத்துவிட்டு தொழிலாளர்கள் சென்றுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் தோட்ட முகாமையாளர் மற்றும் நோர்வுட் போலீசார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டதன் பின்னரும் தமது பணி புறக்கணிப்பு போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என தொழிலாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எனினும் நாளைய தினத்தில் தோட்ட பகுதியில் உள்ள அனைத்து தொழிற்சங்க ஆதரவாளர்களும் ஒற்றுமையாக இணைந்து பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாகக் கூறி எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பின்னர் கொட்டப்பட்ட தேயிலைக் குழந்தைகள் நோர்வுட் போலீசாரின் பாதுகாப்பு உதவியோடு தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அதேவேளை கண்டி டெல்டா தோட்டத்தில் இன்று கட்சி தொழிற்சங்க பாகுபாடு இன்றி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது அதன்போது ஆயிரம் ரூபாய் சம்பளம் கேட்டு கோஷங்கள் எழுப்பிய தொழிலாளர்கள் டெல்டா தொழிற்சாலைக்கு முன்பாக தமது ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர் இதன் போது கருத்து தெரிவித்த தொழிலாளர்கள் தமக்கு வழங்கப்பட்ட சலுகைகளும் கம்பெனிகளால் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் சம்பள உயர்வையும் தராமல் இருப்பது வறுமைக்குள் தம்மை தள்ளுவதாக விசனம் வெளியிட்டனர் நாங்க அப்படி நிலைமையில இருக்கோம் எவ்விதமான செலவும் இல்ல எங்களுக்கு இப்ப அடிப்பட்ட சம்பளம் எங்களுக்கு ஐநூறு பத்தாதுன்னு சொல்லி ஆயிரம் ரூபாய் சம்பளத்தான் கொடுங்க எங்களுக்கு பத்தாது பிள்ளைகளுக்கு ஸ்கூல் வாய்ப்பு பத்தாது எங்க ஒரு இல்லோ அரிசி வந்து நூத்தி இருபது ரூபா கடையில சொல்றாங்க விலை நாங்கள் என்னென்னு நாங்கள் பத்து பேர் இருக்க வீட்டில் வாங்கி நாங்கள் சாப்பிட்றது எங்களுக்கான வாய்ப்பு பத்தாமல் தான் நாங்கள் எங்களோட யூனியனுக்கு சொல்லி சம்பளத்தை கேட்டு சொல்லி கரெக்டாக பண்ணி எங்களுக்கு ஆயர்ரூவா சம்பளத்தை பெற்று சொல்லி நாங்கள் இவ்வளோ வாதா ஆடி கருப்போ கோடி பிடிச்சி கருப்போடு போடுத்தி நாங்கள் அபுமானமாக சந்திக்கு சந்தி நின்று நாங்கள் சம்பளத்தை ஒரு உரிமை உரிமை உடனே இதேவேளை கொட்டகளை பெருந்தோட்ட கம்பெனியின் கீழ் இயங்கும் கொட்டகளை கிளிப் தோட்ட தொழிலாளர்கள் முதலாளிமார் சம்மேளனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர் சுமார் நூறுக்கும் அதிகமான தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து கிளிப் தேயிலை தொழிற்சாலைக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்ட அமைதியான கவன போராட்டத்தின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் யானை சினம் பொறிக்கப்பட்ட தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சுவரொட்டியின் பின்புறத்தில் எதிர்ப்பு வாசகங்களை எழுதியிருந்தனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவது தமக்கு பயனில்லை என தெரிவித்த தொழிலாளர்கள் நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுக்காவிட்டால் தேயிலை தொழிற்சாலையிலிருந்து விற்பனைக்காக அனுப்பப்படுகின்ற தேயிலை துளை தொழிற்சாலையிலிருந்து தடுக்கப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர் இதேவேளை ஹட்டன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹட்டன் செனன் தோட்டப் பகுதியில் தோட்ட தொழிலாளர்களால் பறிக்கப்பட்ட ஆயிரத்து நானூற்றி நாற்பது கிலோ கொழுந்தினை தேயிலை மலையிலிருந்து தேயிலை தொழிற்சாலைக்கு ஏற்றுச் செல்லும் போது ஒருவர் வழிமறுத்து தேயிலை கொழுந்தில் மண்ணெண்ணெய் ஊற்றியதாக டக்டர் சாரதியால் ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த நபர் அடையாளப்படுத்தப்படாத நிலையில் சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கையினை ஹட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை ஸ்ரீலங்காவின் தெற்கின் பல பகுதிகளிலும் வேலைநிறுத்த போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கருப்பு கொடிகளை ஏந்திய வண்ணம் தமக்கு நியாயமான சம்பளம் கிடைக்கும் வரை ஆர்ப்பாட்டத்தை கைவிடப் போவதில்லை என தெரிவித்துள்ளனர் தெனியாய ஹேன்போர்ட் மத்துக்கோவை என்செல்வத்த அனின்கந்தி ஆகிய தோட்டங்களைச் சேர்ந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் தொடர் வேலைநிறுத்தப் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர்